வெல்கம் டு ஸ்னேஹாலிக் அண்ட் நான் உங்கள் ஸ்னேஹா. ஸோ இந்த இந்த பேசுகிற பார்ட் வந்து பார்த்ததுக்கப்புறமா வந்து விலாகவே பாருங்கள், ஏன்னா இதை நீங்கள் பார்க்கலனா வந்து விலாக் வந்து உங்களுக்கு அவ்வளோ புரியாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து லைக் பார்க்குறவங்க எல்லாருமே தெரியும் நான் வந்து ஸ்னேஹா, நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுவேன் அப்படிங்கிறதுலாம். என்னை வந்து ரொம்ப நாளாகவே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் வந்து சென்னைக்கு வந்து போவேன், ஒர்க் விஷயமாக போவேன், இன்னொரு சேனலுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறதுலாம். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஸ்னேஹாலிக் சேனலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அது எதுவுமே தெரியாது. ஸோ ஸ்னேஹாலிக் சேனலை வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்க ஆரம்பித்தவங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். வாஸ் பார்ன் பிராட் அப் ஆல் இன் கோயம்புத்தூர் தான். ஆனால் நான் வந்து தமிழ்நாடு நவ் சேனல்ன்ட்டு ஒரு சேனலுக்கு வந்து ஒர்க் பண்ணுறேன். அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. ஸோ நான் வந்து 2 months வந்து அங்கே போய் அவங்களோட சேனலுக்காக நான் வந்து என்னோட ஷோ வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு வருவேன். 2K கிட் ஷோ வித் ஸ்னேஹா அப்படின்னு ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறேன் அந்த சேனலில். ஸோ அதுக்கு வந்து நான் போய் ஷூட்லாம் பண்ணி கொடுத்துட்டு வருவேன். நான் ஏற்கனவே வந்து சென்னை வ்ளாக் எல்லாம் போட்டிருக்கேன். பட் எனக்கு வந்து அங்கே போய் ஒர்க் எல்லாம் எப்படி போகும், லைக் ஒரு 2 மாதத்துக்கான இதை வந்து நாங்கள் ஒரு பர்டிகுலர் டைமில் சொல்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 days வந்து நாங்கள் ஷூட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா என்னால் எல்லா மாதமும் போய் ட்ராவல் பண்ணிருக்க முடியாதுங்கிறதுனால அவ்வளோ ஷூட்ஸை வந்து நாங்கள் அந்த 4 days or 5 days வந்து முடிப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வ்ளாகாக எனக்கு போடணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசை. ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு போனப்போ இதெல்லாம் நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து நீங்கள் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ பாருங்கள். அண்ட் முக்கியமாக வந்து நீங்கள் ஸ்னேஹாலிக்கோட மர்ச்சன்டைஸ்க்கு வந்து கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸ்னேஹாலிக்கோட மர்ச்சன்டைஸ் இன்னும் விசிட் பண்ணாதவங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் மறுபடியும் வந்து ஸ்வெட் ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். அண்ட் காம்போ ஆஃபர்ஸுமே அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸோடு எங்களோட க்ரூ வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சென்னை போகிறேன்னா வந்து ஒரு சில பல எசென்ஷியல்ஸ் எடுத்துக்க வேணாம் எனக்கு அப்படின்ட்டு. அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எசென்ஷியல், இது இல்லாமல் நீங்கள் வந்து சென்னைக்குள்ளே காலே வைக்க முடியாது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ளம்மோட சன்ஸ்க்ரீன். நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போதே வந்து நல்லா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்குவேன், வெளியில் போகிறனாலோ இல்லை இங்கே உள்ளே இருந்தாலுமே வந்து நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு நல்லா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்குவேன். சென்னையெல்லாம் போகிறோம், அதுவும் வெயில் காலத்தில் தான் போகிறோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு சன்ஸ்க்ரீன் தேவை. ஏன்னா நாங்கள் வந்து அவுட்டோர் ஷூட்ஸே வந்து சம்டைம்ஸ் ஒரு 6-7 hours எடுக்க வேண்டியது இருக்கும், இன்டோர் ஷூட்ஸ்னு இல்லாமல் அவுட்டோர் ஷூட் அப்படியே கண்டினியூஸாக எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். ஸோ ரீஅப்ளை பண்ணுறக்கே வந்து எப்போவுமே அது நாங்கள் மேக்கப் பேக்கில் எடுக்காமல் ஹேண்ட் பேக் மட்டும் தான் எடுக்கணும்னா அந்த சன்ஸ்க்ரீன் மட்டும் வச்சா கண்டிப்பாக உள்ளே போட்டு வச்சுக்குவேன். ஸோ சன்ஸ்க்ரீனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த ப்ளம் கிரீன் டீ டே லைட் சன்ஸ்க்ரீன் ஜெல்லை வந்து நான் ட்ரெல் ஷாப்பில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த சன்ஸ்க்ரீனோட கீ இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்ஸ், என்கேப்சுலேட்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் அண்ட் கேலண்டியுலா எக்ஸ்ட்ராக்ட்ஸ். இது வந்து யூவிஏ அண்ட் யூவிபி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ட்ரெல் ஷாப்பில் வந்து இப்போ அவங்களோட மெகா சேல் போயிட்டுருக்குது, அப் டு 70% ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் என்னோட கூப்பன் கோடு யூஸ் பண்ணினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 25% ஆஃப் கிடைக்கும். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் ட்ரெல் ஷாப்பை வந்து செக் அவுட் பண்ணுங்கள். இந்த சன்ஸ்க்ரீனோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 575 rupees, பட் ட்ரெல் ஷாப்பில் வந்து எனக்கு 268 rupees கிடச்சிது. அண்ட் எனக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி, உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு டெலிவரி சார்ஜஸுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரெல் ஷாப்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ட்ரெல் ஷாப்பில் வந்து நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் கண்டிப்பாக வந்து ட்ரெல் ஷாப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் சென்னை ப்ளாக் வந்து பார்க்க போகலாம். நான் சாப்பிட்டுக்கோட்டி, எங்கள் மம்மி ரெண்டாவது ரவுண்டில் இருக்காங்க, எங்கள் அண்ணா மூணாவது ரவுண்டில் இருக்கான், நான் ரெண்டாவது ரவுண்டில் இருக்கேன். வேட்டை செல்வராகவன் சார் தம்பி தனுஷ் இல்லையா? அந்த மாதிரி இன்னொருத்தர் அங்கே பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் விக்னேஷ் அண்ணா. குட் மார்னிங் விக்னேஷ் அண்ணா. நான் பாருங்க உங்களுக்கு செல்வராகவனோட தம்பி மாதிரின்னு பில்டப் பிளாக் கொடுத்து. குட் மார்னிங், குட் மார்னிங். எங்கே வண்டி அப்படி நினைக்கிறீங்க? ஏ அடையங்கப்பா பெருசுவா, மாஸ்க் காட்டுறீங்க, மாஸ்க் காட்டுறீங்க. பாலாஜி அண்ணா ஹாய், இவர் தான் பேசி ஸ்ரீராம் ஆக போறவர். ஆமா ஆமா ஹாய், இவர் தான் வந்து என் கூட அன்னைக்கு டான்ஸ் ஆடினவர். ஆனா இவர் ஆக்சுவலா வந்து வீடியோகிராஃபர். இங்க பாத்தீங்களா, இதுதான் என்னோட ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ். ஆனா அதுக்குள்ள வந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க, வேலை செய்யிருக்க, அதனால நான் வேலை செய்ய போறேன். இதை வந்து நான் ஒரு 3 days கடன் வாங்கிக்கிறேன், காசெல்லாம் கொடுக்க மாட்டேன். இது வந்து ஒரு ஆஃபீஸுங்களாங்க, இது வந்து ஸ்டூடியோஸுங்க. கஷ்டம் தெரியும்.
later. நாங்க வந்து இப்ப பாராகிளைடிங்க்கு போறோம். அதனால தான் வந்து பாத்தீங்களா இங்கே பட் கிடையாது. நான் கையில வச்சிருக்கேன் அந்த ஆர்டிஸ்ட் வச்சு. நாங்க வந்து பாராகிளைடிங் போறோம். See you guys at Mahabalipuram. Bye. So we are heading to Mahabalipuram right now. இது என்ன ரோடா? ECR road. நாங்க வந்து ECR roadல போயிட்டு இருக்கோம். நம்ம இங்க இருந்ததுக்கு முன்னாடி I vented. Oh my goodness. நடக்க விட்டீங்கப்பா இன்னைக்கானா நடக்க விட்டீங்க கொஞ்ச நஞ்சு நடையாங்க நடந்தேன் ஐயோ முடியலையே நீ நான் இப்படி படுத்தேனா நாளைக்கு காலையிலதான் எந்திருப்பேன் என் டுமாரோ மார்னிங் வந்து நான் கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சிட்டு போகணும் ஏன்னா நாளைக்கு காலையில் நான் வந்து ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுக்கிறேன் பட் டுடே வாஸ் அ வெரி ஹைட்டே இங்கே வந்து பீச்சில் நடக்க விட்டாங்களா நீங்களா பீச்சில் தான் நடந்து வந்தீங்க அப்படின்னு ரொம்ப இதுவாக நினச்சிடறீங்க முடியலை ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு நான் வந்து புதுசாக ஒரு ஸ்போர்ட் ட்ரை பண்ணேன் விச் இஸ் பேராகிளைடிங் அது வந்து அதோட மெயின் வீடியோ வந்து உங்களுக்கு தமிழ்நாடுன உள்ள தான் வரும் ஸோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை இப்போ பேராகிளைடிங் தானே இப்போ பண்ணிட்டு வந்து ஜாலியாக தானே இருந்திருக்குங்கிற மாதிரி கிடையாது நாங்கள் மெயின் ரோட்லேருந்து வி ஹேட் டு வாக் அரவுண்ட் ஒரு 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 5 கிலோமீட்டர் நடந்துருப்போமா உள்ள ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் நடந்து உள்ளே போனோம் அதுக்கப்புறம் தான் அவங்க பறக்க விடுவாங்க அந்த 5 கிலோமீட்டரும் நடந்து போயிட்டு நாங்கள் வந்து 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம் எங்களோட டேர்ன் வர்றதுக்காக ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வர்றக்கே வந்து எங்களுக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு 7 மணிக்கே நாளைக்கு காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் போட்டுருவாங்க அப்போ நம்ம 7 மணிக்கெலாம் ஓடிடணுமா பாப்பாங்க குடு குடுன்ட்டு குட் நைட் நினைச்சு கூட பாக்கல என்னை இப்படி கோர்த்து விட்டுட்டீங்களே அவங்க வந்து இன்னைக்கு யாரு இன்டர்வியூ எடுக்க போறோம் தெரியுமா சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க தமிழ்ல கொடுத்திருக்காங்க 25 கொஸ்டின் இருக்கு 25 கொஸ்டின் தானே கேட்க சொல்லிருக்காங்க ஆன்சரியா சொல்ல சொல்லிருக்காங்க அதற்கும் பை பை நான் போய் இன்டர்வியூ பாட்டு நான் வந்து இப்ப இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டேனே நான் யாரையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நான் வந்து அந்த செலிபிரிட்டி இன்டர்வியூவை முடிச்சுட்டு நாங்க வந்து இப்ப தமிழ்நாடு நான் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கிறோம் அவங்க வேற இப்ப 2 ஆபீஸ் போட்டாங்க அப்படின்னு இப்ப வந்து விக்னேஷ் அண்ணா தான் என்னைய சொன்ன சொன்னாரு என்ன சொன்னா எனக்கு கிறிஸ்பி கிரீம்ல இருந்து டோனட் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரு அதனால நானும் இப்ப சொல்லிட்டேன் அதனால நான் வந்து ஆபீஸ் போயிட்டு மறுபடியும் அங்க காமிக்கிறேன் ஆனா இந்த இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் நீங்க நிறைய பேர் பாத்துருக்கீங்க தமிழ்நாடு நோவில பாக்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க அதுக்கப்புறம் இதுதான் வந்து என்னோட 2வது இன்டர்வியூ அதனால நான் ஓரளவுக்கு சுமாரா பண்ணிட்டேன் ஆனா இனிமே நான் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது போக போக தான் கத்துக்குவேன் பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நானே ஹாப்பி ஆயிட்டேன் அதனால நான் எழுதிட்டு இருக்கேன் இப்போ அதை ஏன்னா நான் தான் பேபி டிராகன் தொடக்கூடாது
என்ன தெரிகிறது? காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்து விட்டு மாலை 5 ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 உணவு விடுமுறை வேறு. காலையில வந்து எங்களோட இன்டர்வியூ முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் எங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எங்களுக்கு இன்னொரு ஷூட் இருந்துச்சு பண்றதுக்கு, வீடியோ ஒரு எபிசோடுக்கான ஷூட் இருந்துச்சு. ஸோ அந்த ஷூட்டையும் முடிச்சிட்டோம். அண்ட் காசிமேடு காசிமேடு போய் எங்களுக்கு வந்து ஒரு ஷூட்டிங் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அங்கே தான் இப்போ போக போகிறோம். நம்ம மேன்ச்சு பேக் இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா இன்னையோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிடும் மொத்தமாகவே. அப்புறம் நான் வந்து வீட்டுக்கு போயிடுச்சு, ரூமுக்கு போயிட்டு நல்லா படு தூங்கிடுவேன் அம்மா. அதனால வந்து சாப்பிடுறேன் டோனட் சாப்பிடுங்க. நாங்கள் டின்னர் வந்து முருகன் இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டோம். என் மாமி வரணும் அது ஜிகர் தண்டா வாங்கிட்டு இருக்காங்க. வேற பாலாஜி நான் வந்து இப்போ பில் பே பண்ணிட்டு வந்தாப்ல. சே ஹாய் டு த பிளாக், சே ஹாய் டு த பிளாக், சே ஹாய் டு த பிளாக். ஸோ டே 2 முடிஞ்சிட்டு இப்போதான் நாங்கள் வந்து ரூம்குள்ளே வரோம். நான் ரூம்குள்ளே வரப்போதே எங்கள் அண்ணா ரொம்ப பாசக்கார அண்ணனா எனக்கு ஒன்று வச்சிருக்கான். கரெக்டாக இப்படி நான் ரூம்குள்ளே நடந்தேன், இப்போ தான் வரேன் பார்த்துக்கோங்க. எழுத வச்சிருக்கேன், இதை காமிக்கிறேன் என்னதுன்ட்டு. எனக்கு இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து எந்த ஒரு வீடியோ ஷூட்டிங்கோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டுடே இஸ் ஒன்லி ஃபோட்டோ ஷூட். அதனால நான் எந்த மேக்கப் ஷூட், ஆமாம் ஒரு மாடல் ஷூட்டுங்கிறது வந்து இதுதான் எங்கள் மம்மி தான் சொன்னாங்க. ஆமாம், ஸோ நான் வந்து எந்த மேக்கப்பும் போடல. அதனாலே நான் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த மேக்கப் போடுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. அதனால் இன்னைக்கு நான் போட மாட்டேன், போட வேண்டியவங்க போட்டுருவாங்க எனக்கு. அதனால் நான் இப்படி ஒக்க பொம்மை மாதிரி இப்படி உட்காந்தா மட்டும் போதும். முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்து தாத்தாவை கிளம்பிடுவோம். சென்னைக்கு தாத்தா சொல்லிட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்துடுவோம். அதான் கடைசி நாள் வந்து இதை பார்த்துக்கிறேன். ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் த காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் ஹியர். ஐ டோன்ட் ஸ்பார்க், நல்லா இருக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட். ஆ, இது வந்து இதை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. நான் போன வ்ளாக்லேயே கடைசி சென்னை ப்ளாக்லேயே சொல்லியிருப்பேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு நைட்டில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவோம். சூப்பராக இருக்குங்க லைட்ஸ் எல்லாம் போட்டு. ஏன்னா நேற்று நைட் வந்து காமிக்க முடியல. நான் சண்டேங்கிறதுனால நிறைய பேர் இங்கே இருந்தாங்களா, அதனால் காமிக்க முடியல. ஆனால் சூப்பராக இருக்கும் இங்கே நைட் டைமில். அதாவது உள்ளே நம்ம கால் வைக்கலன்னா கூட அது தண்ணியாச்சா பட்டுருணும் நம்ம கால். சூப்பராக இருக்கும். அங்கே போகலாமா? இதுதான் வந்து எக்ஸாக்டான வந்து இந்த நேச்சுரல்ஸ்.
சலூன். ஸோ எனக்கு மேக்கப் போட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இப்படி தான் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபோட்டோஷூட் டேக்ஸ் பிளேஸ். பயங்கரமாக இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் எல்லாமே செட் பண்ணிட்டோம். இங்கே நாங்கள் எல்லாமே செட் பண்ணிட்டோம். நான் வந்து மேக்கப் போட்டு காஸ்ட்யூம் மாத்திடுறேன். அப்புறம் நான் வந்து நம்ம ஷூட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று நைட் வந்து நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி இன்னைக்கு மார்னிங் வந்து நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். அண்ட் வந்ததுக்கப்புறமா நான் தூங்கிட்டு அப்புறம் எழுந்திரிச்சு எனக்கு ஆஃப்டர்நூன் ஸ்கூல் இருந்துச்சு. அதனால் நான் ஸ்கூலுக்கெல்லாம் ரெடியாகி ட்ரெஸ் பண்ணி உட்காந்துட்டேன். என்னால் காலையில் வந்து வ்ளாக் பண்ண முடியல. ஒரு மாதிரி அந்த தூக்க கலக்கத்துலேயே வந்து வீட்டுக்கு சேர்ந்துட்டு அப்படியே தூங்கினதுனால நான் வ்ளாக் பெருசாக பண்ணலை. அதனால் இப்போ தான் வ்ளாக் பண்ணி இதுக்கு அப்படியே ஒரு அவுட்ரோ போட்டுடலாம் அப்படின்னு நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து லைக் இந்த வ்ளாகில் வந்து நீங்கள் பார்த்த விஷயங்களோட எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் வந்து தமிழ்நாடு நவ் சேனலில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பேராகிளைடிங் பண்ண போனது, அப்புறம் நான் யார் இன்டர்வியூ எடுக்க போனேன், அப்புறம் நாங்கள் என்ன ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து தமிழ்நாடு நவ் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னுமே வந்து தமிழ்நாடு நவ் சேனலை வந்து விசிட் பண்ணி என்னோடய ஷோஸ் எதுவும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து அங்கே நாங்கள் எடுத்த ஒரு வீடியோ ஐதர் இதுக்கப்புறம் வரும், இல்லை நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், நல்லாயிருக்கும் அந்த வீடியோ. ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவும் இல்லை பேசியிருக்கு. எவ்ரி ஒன் ஸ்டே சேஃப். நாங்கள் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போய் நேற்று விட்ட நோட்ஸ் எல்லாம் எழுதி அடுத்த ஸ்கூல் ஒர்க் அப்புறம் ஸ்கூலோட ஒர்க்கில் வந்து நாங்கள் இன்வால்வ் ஆக போகிறோம். ஸோ பை பாய்.